பொறுப்புகளை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் உணர ஆரம்பிக்கிறப்ப தான் நம்மளோட அந்த
மாதிரி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில வெளியில எப்படி நடந்துக்கிறது, எந்தெந்த மாதிரி நம்ம நடந்தா நம்மளுக்கு வந்து சேஃபர் சைடா இருக்கும், அதே மாதிரி நல்லா பழக்க வழக்கங்கள், அந்த ஒழுக்கத்தை பேணுறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்றது அப்படிங்கிறத விட வந்து நடந்து காட்டுங்க அப்படிங்குவாங்க. உங்களுக்கு வந்து அம்மா அப்பா எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளோட ஆக்டிவிட்டிஸ சொல்லிடலாம் அப்படிங்குவாங்க. ஏன்னா நம்ம சொல்றது வந்து செவியில வாங்குறதை விட கண்ணு எதை பார்க்குதோ அதை வந்து ஈஸியா வந்து மைண்ட் வந்து பிரெயின்ல ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னாங்க. டீச்சர்ஸுக்கு வந்து முதல்ல அதான் சொல்லுவாங்க, நான் 40 பேர் கிளாஸ்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா 80 கண்கள் வந்து உங்களை வாட்ச் பண்றது அப்படின்ட்டு. அதனால சொல்றதை விட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வரணும் அப்படிங்கறது மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க நடந்து காட்டுங்க அப்படிங்கறத ஆசிரியர்களுக்கு வந்து முதல் முதலா வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே டீச்சர்ஸ் வந்து நிச்சயமா வந்து நல்ல ஒரு வழிகாட்டிகளா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து சந்தோஷம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் தவறாக போகும்போது அடுத்தவர்கள் பாதிக்கப்படும் போது அது வந்து எல்லை மீறும் போது வந்து சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு இதுல வந்து நம்மளுக்கு நீங்க வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இவங்களுடைய கடமை வந்து நிச்சயமா நிறைவேறணும். ஏன்னா மற்றவங்க வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு சில பழக்க வழக்கங்கள் யாரிடம் இருக்கோ அது அவர்களுக்கே கூட வந்து ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி சொல்றப்போ டீச்சர்ஸ் அறிவுற சொல்றதோடு நிறுத்திக்கிடுவாங்க, ஆனா இவங்க வந்து கண்டிச்சு சொல்லுவாங்க. சோ சில அறிவுரைகள் எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம பப்ளிக் பிளேஸ்ல நடக்கக்கூடாது, எந்தெந்த பழக்க வழக்கங்களை நம்ம வந்து நிஜமாவேவும் செயல்படுத்த கூடாது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க. சோ அவருடைய அந்த சொற்பொழிவை வந்து நீங்க கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு எல்லாரும் அட்வைஸ் தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நடைமுறை வாழ்க்கை சிக்கல்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வராம இருந்தோம் அப்படின்னா வெளியோர்கள் சொல்ல கேட்டு நடந்தா நம்மளுடைய வாழ்க்கை மிக இனிமையாக அமையும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்கி யூனிவர்சிட்டி வாங்கி யூனிவர்சிட்டி வாங்கி இதெல்லாம் வாங்குறதுனால அந்த
நீங்க சுத்தப்படாத மயில் உடம்பு சுத்திட்டு லேட்டா வந்துப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்தவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க. இந்த கிளாஸ்ல இருந்து நல்ல பாடம் வந்து உங்களுக்கு ஏறாச்சு. ஹேர் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல அது போற எல்லாத்துக்குமே திரும்பி பார்க்கற மாதிரி ஒரு ஸ்டைல் ஹேர் ஹேர் மேல பசங்க வச்சுப்பாங்க. அது இந்த வயசுல எல்லாம் பசங்க பண்ணலாம் பரவாயில்ல, இருந்தாலும் அது கொஞ்சம் லிமிட்டா வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ணில் வரக்கூடாது. இன்னொன்னு ஒன்று சொல்றீங்க, போலீஸ் கேரக்டர் நீங்க சொல்றீங்க நாலு பேரே எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து உண்மையிலேயே ஸ்டூடெண்ட் மாதிரி நீட்டா டிசிப்ளினா அந்த கிளாஸ் டைம்லாம் வாசிப்போம். அது அந்த பொம்பை தலை வந்து அளவுக்கு ரெண்டு கலர் கொடுப்பாங்க, தாடி இங்கிலீஷ் பாரு அது மாதிரி எல்லாம் ஆட்டுக்கு தாடி வந்த மாதிரி இதெல்லாம் வச்சுப்பாங்க. இது மாதிரி எல்லாம் பண்றது வந்து சமுதாயம் எல்லாருக்கும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்த சுத்தரந்த வயசு எல்லாத்துக்கும் இதெல்லாம் செய்யணும் கூட தோணும், பதினத்துக்கு தோணும். ஆனா அது வந்து பொது சமுதாயம் ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறத நீங்க யோசிப்பாங்க. உங்க அம்மா அப்பாவுக்கே பிடிக்காது. ரெண்டாவது நம்ம வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்களோ ஜாதியை சேர்ந்தவங்களோ பல நம்ம சமுதாயத்தில் நம்மளாவே பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறது வந்து யாருக்கும் தெரியும். நம்ம யாருன்றது பாரதி பயன்படுறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் தவிர சில காலத்துல உங்க காலத்துல நம்ம கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி இல்லை. இது எந்த ஏஜுக்கு ஒரு ஃபோன் கால் கூட வந்ததுன்னா நாங்களும் போலீஸ் விட்டதும் இல்லை. நல்லா இருக்கேன். ரெண்டாவது டீச்சர்ஸ் வந்து சிலவங்க சில மாணவர்கள் வந்து திட்டுவாங்க, உங்க குறைய சுட்டி காட்டுவாங்க. அதை வந்து நீங்க வந்து குறைச்சல் அடையக்கூடாது, கோபப்படக்கூடாது. கம்யூனிஸ்ட் சிலவங்க அந்த சில படங்கள் சமுதாய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் படம் நமக்கு எதுக்கு நம்ம மாணவராகத்தான் உண்டாகும். யாருமே தெரியக்கூடாது. எதுக்குன்னா அது ஒண்ணு பாதுகாப்பு பாதுகாப்பு. 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாவப்பட்ட குடும்பத்துல தான் வந்திருப்பீங்க. அப்பாவோட அப்பா அம்மாவோட கனவு எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன வேலை கிடைச்சாதான், டிரைவர் கண்டக்டர் வேலையாவது கவர்மெண்ட் பஸ்ல கிடைச்சாதான் அப்படின்னு நீங்க யோசிப்பாங்க. அவங்க ஆசை அப்படிங்க நம்ம களம் வரைக்கும் போவாங்க, இல்லை விவசாய கூலி வேலைக்கு போனவங்களுக்கு என் கூட எப்படி வந்துடணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். அந்த அவங்க மகிழ்ச்சி கிடமாட்டீங்க, அவங்க அப்பா அம்மாவும் வர மகிழ்ச்சியா போதைக்கு அடிமையாகாதீங்க. வண்டியில லைசன்ஸ் போட்டுங்க, இன்சூரன்ஸ் போட்டு போட்டுங்க.
மீண்டும் மீண்டும் சொல்றோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, தன்னை பெற்ற தாய்மார்களுக்கு மதிப்பு கொடுங்க, கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுங்க, லைஃப்ல நல்லா படிச்சு நல்லா பெரிய லெவல்ல நீங்களும்